இப்போ நேற்று நடந்த இன்சிடென்ட் படி பார்த்தா வந்து டிஎம்கேயோட கூட்டணியை வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்க மாதிரி தெரியுது. டிஎம்கேயோட கூட்டணி வைப்பாரா? டிஎம்கேயோட கூட்டணி வச்சுதான் ஆகணும், வச்சுதான் ஆகணும். இப்போ நடைமுறையில் யார் இருக்கா, நடைமுறையில் யார் இருக்காங்களோ அப்படிதான் கண்டிப்பாக இணைஞ்சு தான் ஆவார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்டையும் அவருக்கு கூட்டணி ரசிகர்கள் துணை இருக்கு, அவருக்கு ரசிகர்கள். ரஜினியே விலகி போன அப்படின்னா இவருக்காண்டி தான், ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் ரஜினி விலகி போனதே காரணம். அரசியலே மாத்தி தாங்க பேசுவாங்க, அரசியலே மாறுறது தான். திமுக ஒரு கூட்டணி வைப்பாரா சார்? இவர் வச்சு என்ன சார் ஆகுது? கமலாத்தன் தனித்து ரெண்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினது சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்துங்க, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சி தான் சார். ஆக்ஷனில் நான் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன். அது குறிப்பாக வந்துட்டு மதவாத இதுக்கு நான் கூட்டணி வைக்க மாட்டேன். அதுபோல் அந்த லஞ்சம் வாங்குறவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி தெரியுது டிஎம்கேவோட, அதை பற்றி நினைக்கிறீங்க? அவர் டிஎம்கேயோட கூட்டணின்னு சொல்லலையே, அவர் காங்கிரஸோட காங்கிரஸுக்கு ஆதரவு தான் சொல்லியிருக்காரு. கூட்டணி வச்சாலும் ஒன்றும் இல்லை, கூட்டணி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, பிரோஜனம் இல்லை. அவ்வளோ இல்லை, பிரோஜனம் இல்லைன்னு சொல்கிறத விட அவர் பின்னாடின்னு ஒரு ஒரு மக்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சரியா, பிக்பாஸ் சரியில்ல, அதோட தான் இருக்கு. அவர் அங்கே விஜயகாந்த் வின்மணிக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயகாந்த் இருந்திருந்தால், அம்மா இருந்திருந்தால் அது வேற. விஜயகாந்த் இப்போ சில ரோல்லேயே நிற்கவே முடியலையே. ஏன்னா நீங்கள் இல்லை, இப்போ நேற்று வந்துட்டு அந்த 70வது பிறந்த நாள், ஆமாம், ஸ்டாலின் பிறந்த ஸ்டாலின் ஒரு பிறந்த நாளில் வந்துட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதில் வந்து இது வந்து ஒரு சீன் பை சீனாக போகும், கிளைமேக்ஸ் நம்ம உடனே ரிவீல் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு புதுசாக யாருமே கட்சி ஆரம்பிக்கிறப்ப சார் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படி தான் சொன்னார், ஊழல் கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் வந்து கூட்டணி வச்சாங்க. இப்போ அரசியல் புது கட்சி எந்த கட்சி ஆரம்பித்தாலுமே வந்து சொல்லக்கூடிய முதல் வார்த்தை வந்து அவங்க கட்சி டெவலப்மெண்ட்டுக்காக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. யார் கூட்டணி கூட்டணி இல்லை, ஏன் கூட்டணி இல்லைன்ற காரணத்துக்கு வந்து நாங்கள் ஊழல் இல்லாத அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் நாளடைவில் வந்து அவங்க கட்சியை வந்து டெவலப் பண்ண முடியாது. எந்த இப்போ பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் சின்ன கட்சிகள் வளர முடியாது. இப்போ வந்து மக்கள் நீதி மய்ய கட்சி வந்து நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இப்போ அதே டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ வந்திருக்காங்க. இப்போ தேமுதிக இருந்தாங்க கட்சி, அவங்களும் அதே வார்த்தையை தான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, இப்போ வந்து மக்கள் நீதி மய்யமும் வந்தாங்க. அவங்கதான் மித்தபடி அவர் தப்பு செய்கிறாரோ செய்யலையோ, அது தப்பு ஃபுல்லாக மறைக்கிறதுக்கு தமிழ் வந்து நிற்கிது. முடிஞ்சா தமிழை வந்து நிப்பாட்டிடுறாப்புல ஒரே போடா, அவளை அங்கே படமே இல்லை, முடிஞ்சு டெவலப்மெண்ட்டுக்காக அது செய்கிறார். கண்டிப்பாக வந்து கட்சி வந்து அவங்களுடைய கொள்கைக்காக மட்டுமே கட்சி வச்சுருக்க முடியாது, கட்சி தொண்டர்களுக்காகவும் வேணும். கட்சின்றது தொண்டர்களுக்காக தான், முதல்ல தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் கட்சி. அப்போ சுயநலம் இல்லைன்றீங்க? கண்டிப்பாக தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் தலைமை செய்வாங்க. சரி.